பாக்கியலட்சுமி சீரியல்ல இன்னைக்கு என்னென்ன பார்ப்போமா? பாக்கியா தான் சொன்னபடி தன் அம்மாவுக்கு பணம் தருகிறார். மாசம் மாசம் தருவேன் என்றும் உறுதியளிக்கிறார். கோபி ஆபீஸ் முடிந்து வீடு வந்து ஹாலில் அமர்ந்தவுடன் எழில் வழக்கத்துக்கு மாறாக அங்கிருந்து இழந்து போகிறார். பாக்கியா எழில் பைக் வாங்கியிருப்பதை கோபியிடம் சொல்கிறார். அவனும் செழியன் கூட இவன் வயசுல வண்டி வாங்கினவன் தான், இதை போய் பெருசா சொல்றிய என்பது போல் நக்கல் அடிக்கிறான். கோபி இனியாவின் படிப்பு பற்றி கேட்கும்போது இனியா அம்மா வீட்டிலேயே இருப்பதில்லை என்று பந்தை அம்மா பக்கம் உருட்டி விடுகிறாள். வழக்கம்போல் கோபி இனியாவை நீ சரியாக கவனிப்பதில்லை என்று பாக்கியாவிடம் எகிர்கிறான். இனியா படிக்கும் ஸ்கூல்ல முந்தின நாள் வராதவங்க யார் என்று லிஸ்ட் எடுக்கப்படுகிறது. மிக சுலபமாக இனியா சந்தோஷ் பெயர் அடிபடுகிறது. அமிர்தா எழிலுக்கு போன் செய்து நாளை மாலை உன் வீட்டுக்கு வரலாமா என்பது போல் கேட்க எழில் சரி வாங்க என்கிறான். அமிர்தாவுக்கு எழில் மீது ஒருவித ஈர்ப்பு உருவாவதை காண முடிகிறது. பாக்கியா எழில் பைக் எடுக்கப் போகின்றனர். பில் போடும்போது முந்தின நாள் சொன்னதை விட அதிகமாக விலை சொல்ல இது டாக்ஸ் என்கின்றனர். பாக்கியா கான்வென்ட்டில் தனக்கு கொடுத்த பணத்தை எடுத்து கொடுக்கிறாள். ஆக எழில் பைக் வாங்கினதில் பாக்கியாவின் பணமும் சேர்கிறது என்பது மாதிரி இந்த நாளின் எபிசோட் முடிவடைகிறது.